ஏ படி, திஸ் இஸ் மிஸ்டர் ஜே ஆர் லேர்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெட்ஒர்க். இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் குயிக் செலெக்ஷன் டூல் பற்றி பார்க்கலாம். இந்த டூல் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்து கொண்டு வரேன் நான். ஸோ இந்த இமேஜ் வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இதோட பேக்ரவுண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணணுன்னா நம்மளுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த பேக்ரவுண்ட் நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த டூல் இப்போ யூஸ் பண்ணலாம், குயிக் செலெக்ஷன் டூலு. ஸோ இதை வந்து இப்படி யூஸ் பண்ணுனா பாருங்கள், இப்படி நான் வந்து ட்ராக் பண்ண உடனே இந்த மாதிரி செலக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி செலக்ட் ஆச்சுன்னா இந்த செலக்ட் ஆன இடம் ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு இன்னும் வேணும், இந்த இடம் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கணும். நான் இதை வந்து இன்னும் இது பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதுவே எச்சா இது உள்ளே வந்துருச்சு, எனக்கு இந்த இடம் இன்னும் வேணும் அப்படின்னு நாம் இப்போ நினச்சோம்னா, இங்கே வந்து மைனஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் இப்போ வந்து கொடுத்துட்டு இப்போ இங்கே கொடுத்தேன்னா இது வந்து மைனஸ் ஆகும். ஸோ ப்ளஸ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தா எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஆப்ஷன் கொடுத்தா அந்த இடம் வந்து மைனஸ் ஆயிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ வந்து செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து டெலிட்டிங் ஆப்ஷன் கொடுத்தேன், இது வந்து ரிமூவ் ஆகலை, ஏன்னா இது வந்து ரேஸ்டரைஸ் லேயரில் இருக்குது. ஸோ அந்த ரேஸ்டரைஸ் லேயர் வந்து நான் இப்போ, அதாவது ரேஸ்டரைஸ் லேயருங்கிற பாருங்கள். அன்பார்ந்த வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்காக நான் ஆரம்பித்த மிஸ்டர் ஜெயர் சேனலின் கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு எளிதாக புரியும்படியும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். நான் உங்களுக்காக வழங்கும் ஒவ்வொரு வகுப்பு வீடியோவையும் பார்த்து கற்றுக்கொண்ட பின், அந்த வகுப்பிற்கு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த விரும்பினாலோ, என்னை ஆதரித்து ஊக்கப்படுத்த விரும்பினாலோ, உங்களால் முடிந்த அன்பளிப்பு தொகையை என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நீங்கள் செலுத்தலாம். இந்த அன்பளிப்பானது நான் இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி சேவையை என் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் முழு தரத்துடன் தொடர்ந்து நடத்தவும் நம்முடைய சேனலின் வளர்ச்சிக்காகவும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேர் என்னமோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு. ஸோ இது வந்து இப்போ என்ன இதில் இருக்குதுன்னா, ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்குது. ஓகே, ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்குது. இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லேயராக மாற்றணும். ஸோ நான் வந்து இப்போ ரைட் கிளிக் கொடுக்குறேன், அதாவது ரைட் கிளிக் கொடுக்குறேன், ரைட் கிளிக் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் லேயராக மாற்றுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து செலெக்ஷன் ஆன இடத்த வந்து நம்ம இப்போ டெலிட் பண்ணுறோம். டெலிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நான் இப்போ வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக நம்மளுக்கு டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத இந்த இடமெல்லாம் பாருங்கள், கரெக்டாக செலக்ட் பண்ணாங்களே, அதனால் இப்படி காட்டுது. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ஒழுங்காக செலக்ட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா எச்சா உள்ளே வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து இந்த மைனஸ் ஆப்ஷன் கொடுத்து இதை வந்து மைனஸ் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மைனஸ் பண்ணி அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறேன். ஸோ அதையெல்லாம் எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு தேவையான இடத்த மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதையெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து விட்றேன். ஸோ மைனஸ் வர வச்சு இதை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து விட்றேன். ஸோ இது வந்து வெளியே இப்போ இருக்குது, இதுவே ப்ளஸ்ஸுங்கிறத கொடுத்து நான் இப்போ வந்து ப்ளஸ் கொடுத்தேன்னா அதை எக்ஸ்ட்ரா இது மைனஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டேன். ஸோ ப்ளஸ் கொடுத்து இதை வந்து பாருங்கள் ஆட் பண்ணிவிட்றேன். ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து, அதாவது எனக்கு போதுமான அளவுக்கு கிடச்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து டெலிட் கொடுக்குறேன், டெலிட் கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டாக இந்த இமேஜுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வேறு பேக்ரவுண்ட் வந்து வேணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் வந்து பெருசு பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குயிக் செலக்ஷன் டூல் வச்சு யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், குயிக் செலக்ஷன் டூல் வச்சு எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு, யூஸ் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அன்பார்ந்த வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்காக நான் ஆரம்பித்த மிஸ்டர் ஜெயர் சேனலின் கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு எளிதாக புரியும்படியும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். நான் உங்களுக்காக வழங்கும் ஒவ்வொரு வகுப்பு வீடியோவையும் பார்த்து கற்றுக்கொண்ட பின் அந்த வகுப்பிற்கு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த விரும்பினாலோ, என்னை ஆதரித்து ஊக்கப்படுத்த விரும்பினாலோ, உங்களால் முடிந்த அன்பளிப்பு தொகையை என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நீங்கள் செலுத்தலாம். இந்த அன்பளிப்பானது நான் இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி சேவையை என் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் முழு தரத்துடன் தொடர்ந்து நடத்தவும் நம்முடைய சேனலின் வளர்ச்சிக்காகவும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.